இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இந்த தகவல்களை பயன்படுத்தி நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ பரிந்துரை செய்யவில்லை. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபமோ அல்லது நஷ்டமோ ஏற்பட்டால் எந்த ஒரு சமயத்திலும் Share2Share Tech மற்றும் அதை சார்ந்தவர்களும் பொறுப்பேற்க மாட்டார்கள். சந்தையின் அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை ஆலோசனை செய்து கொள்ளவும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லாங் ஸ்ட்ராங்கல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறதுக்கான தமிழ் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா அகன்ற அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஸோ இதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அகன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டாக்கோ அல்லது இண்டெக்ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஹை வாலட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ ஸோ அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறது சிறந்தது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி ரிசல்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு, முக்கியமான ஈவெண்ட்ஸ், முக்கியமான நியூஸஸ் இருக்கும்போது ஸோ அந்த நியூஸ் மூலம் அந்த இண்டெக்ஸ்லேயோ அல்லது ஸ்டாக்லேயோ நம்ம பெரிய மூமெண்ட் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு இது ஒரு நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? ஸோ அதாவது நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னென்னா டைரெக்ஷனை டிபெண்ட் பண்ணி அல்லாமல், ஸோ மார்க்கெட் வந்து எந்த சைடு மூவ் ஆனாலும் சரி, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து மூவ் ஆகிற சைடு வெரி வலட்டைலாக மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மூவ் ஆகாமல் இடையிலேயே நின்றுச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு ஓடிஎம் புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்கர் எக்ஸ்பிரியை செலக்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ ஷார்ட்டர் எக்ஸ்பிரியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு லாங்கர் எக்ஸ்பிரியை விட ஷார்ட்டர் எக்ஸ்பிரியோட டைம் டிகே வந்து சீக்கிரம் வந்து அதனுடைய வேல்யூ, அதாவது அந்த ப்ரீமியமோட வேல்யூ டைம் டிகேவை பொறுத்து சீக்கிரம் கரைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டர் எக்ஸ்பிரியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை லாங்கர் எக்ஸ்பிரியில் பயன்படுத்துறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ரேஷியோ இருக்கக்கூடிய லாட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிஎம் காலையும் ஓடிஎம் புட்டையும் பை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஓடிஎம் கால் ஒரு நம்பர் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஓடிஎம் புட்டை வந்து ஒரு நம்பர் பை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஓடிஎம் கால் 2 நம்பர் பை பண்ணிங்க அப்படின்னா ஓடிஎம் புட்டை வந்து 2 நம்பர் பை பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஓடிஎம் கால் 3 நம்பர் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓடிஎம் புட்டு வந்து 3 நம்பர் பை பண்ணும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சேம் ஈக்குவல் ரேஷியோவில் வந்து நம்ம பை பண்ணால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து சிறந்ததாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து முக்கியமானது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ஏடிஎம்லேருந்து, அதாவது அட் த மணிலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அட் த மணிலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்காக வந்து இருக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டெட், அதாவது அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போனாலும் நமக்கு ப்ராஃபிட் வரும், அதே மாதிரி லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே போனாலும் ப்ராஃபிட் வரும். ஸோ அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே எந்த அளவுக்கு போகுதோ ஸோ அந்த அளவுக்கு அதனுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே எந்த அளவுக்கு போகுதோ ஸோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இது ஒரு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டெட், ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோ ப்ரீமியம் வந்து பே பண்ணுறோமோ ஸோ அந்த ப்ரீமியம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மேக்ஸிமம் லாஸாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு 2 வகையான பிரேக் ஈவன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பர் பிரேக் ஈவன், இன்னொன்று வந்து லோயர் பிரேக் ஈவன். அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் நமக்கு ப்ராஃபிட் வரும், அதே மாதிரி லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே வந்தால் ப்ராஃபிட் வரும். ஸோ மார்க்கெட் வந்து இதற்கு இடையிலேயே அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் இடையிலேயே முடிஞ்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நம்ம எந்த கால் ஸ்ட்ரைக்கை பை பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த கால் ஸ்ட்ரைக்கோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை नाम एव्वलो प्रीमियम सेलुत्तिरुक्कोमो सो अंद प्रीमियतोड ऐड पण्णोम अप्पडिना वरक्कूडियदु अप्पर ब्रेक इवन पॉइंट सो अडुत्तु लोयर ब्रेक इवन पॉइंट कैलकुलेट पण्णरதுக்கான ஃபார்முலா எந்த புட் ஸ்ட்ரைக்ல நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணிருக்கோமோ சோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு நெட் பிரீமியம் பே பண்ணிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கிடைச்சிரும் சோ அதுக்கு அடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜில வolatility-யோட இம்பாக்ட்ட பத்தி பார்க்கலாம் சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த அளவுக்கு நம்ம OTM காலையும் பை பண்ண போறோம் OTM புட்டையும் பை பண்ண போறோம் ஓகேங்களா சோ இது ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி அப்போ ஆப்ஷன் பையிங் அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே வolatility இன்க்ரீஸ் ஆகிறது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட்டை ஏற்படுத்தும் சோ அதுக்கு அடுத்து நம்ம டைம் டிகேவை பத்தி பார்க்கலாம் சோ இது ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால சோ ஆப்ஷன் பையிங் அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே டைம் டிகே வந்து நெகட்டிவ் இம்பாக்ட்டை தான் ஏற்படுத்தும் சோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ் என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த அளவுக்கு நமக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லை ஓகேங்களா அந்த மார்க்கெட் வந்து நம்ம எந்த சைடு மேலே மூவ் ஆனாலும் சரி கீழே மூவ் ஆனாலும் சரி ஆனால் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் போதும் நம்ம டைரக்ஷனை எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லை ஸோ மூவ்மெண்ட் மட்டும் ஏதோ ஒரு சைடு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி நம்ம ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் सो अदुक्कु इंद स्ट्रैटेजी ओड डिसएडवांटेज एन्नन्ना टाइम डीके ओकेंगला सो टाइम डीके इंद स्ट्रैटेजी की मिगपेरिय डिसएडवांटेज इरुक्ककूडिय डिसएडवांटेज इंद स्ट्रैटेजी ओड ब्रेक इवन पॉइंट वंदु नमक्कु रोम्ब वाइडडा इरुक्कुम ओकेंगला सो अदु ओरु डिसएडवांटेज इप्पो नाम इंद स्ट्रैटेजीकाना ओरु चिन्न एग्जांपल मट्टुम पार्क्कलाम एग्जांपलुक्काக நான் निफ्टी 50 ஓட इंडेक्स ஆப்ஷனை வந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா इंडेक्स ऑप्शन எடுத்துட்டு நம்ம அதன் மூலம் இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் சோ நிஃப்டி 50 ஓட ஆப்ஷன் செயின் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து பாத்தீங்க அப்படினா 3 ஆம் தேதி 3:30 க்கு க்ளோஸ் ஆனது வந்து பாத்தீங்க அப்படினா 10891.60 ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா சோ இதனுடைய அட் தி மணி வந்து பாத்தீங்க அப்படினா 10900 எடுத்துக்கலாம் சோ 10900 எடுத்துட்டு நம்ம இதிலே எப்படி ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் 10,900 இருந்து ஒரு 500 பாயிண்ட் மேலே வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ 500 பாயிண்ட் மேலே அப்படின்னா 11,400 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75.50 இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி 10,900 இருந்து 500 பாயிண்ட் கீழே எடுத்தோம் அப்படின்னா 10,400 வரும் ஸோ 10,400 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் 84.05 இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நான் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக எடுக்க போகிறேன் ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா 10,400 ப்ரீமியம் 84 rupees இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,400 ப்ரீமியம் 75 rupees இருக்குது ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாத மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு 75 இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவும் வந்து 75 இருக்கிற மாதிரியே செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கை மாற்றாமல் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏடிஎம்லேருந்து 500 பாயிண்ட் மேலேயும் ஏடிஎம்லேருந்து 500 பாயிண்ட் கீழேயும் இருக்கக்கூடிய கால் அண்ட் புட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த 500 பாயிண்ட் தான் செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இதனுடைய பிரேக் ஈவனை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதனுடைய ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட் தான் மூவ் ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த 400 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது வந்து நல்லது ஓகேங்களா ஸோ எந்த ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணால் நமக்கு பிரேக் ஈவன் வந்து 400 பாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணும்போது அதனுடைய டெல்டா வந்து நியூட்ரலாக இருக்கிறது பெஸ்ட்டு ஓகேங்களா உதாரணத்துக்கு இப்போ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா 11,400 ஸ்ட்ரைக்கை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனுடைய கால் ஆப்ஷனோட டெல்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.2 ஓகேங்களா ஸோ அதே மாதிரி 10,400 புட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனுடைய டெல்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா -0.2 ஸோ இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு delta value வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டெல்டா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி டெல்டா வந்து நியூட்ரலாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே ஸோ ஓரளவுக்கு டெல்டா வந்து நியூட்ரல் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது டெல்டா மட்டும் நமக்கு நியூட்ரலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, ஸோ ஏடிஎம் ப்ரைஸ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஓடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் அதனுடைய டெல்டா வந்து நியூட்ரலாக இருக்கிறது பெட்டர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஎம் கால் ஆப்ஷனோட ப்ரைஸும் ஓடிஎம் புட் ஆப்ஷனோட ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் டிஸ்டன்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்பிரி செலக்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா ஷார்ட்டர் எக்ஸ்பிரி வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ லாங்கர் எக்ஸ்பிரியை தான் வந்து செலக்ட் பண்ணணும். உதாரணத்திற்கு 27th ஆகஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் 24th செப்டம்பர் எடுத்தாலும் பெட்டர் தான். ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட்டு 27 ஆகஸ்ட்டை வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நீங்கள் லாங்கர் எக்ஸ்பிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா டைம் டிகே வந்து உங்களுக்கு லாங்கர் எக்ஸ்பிரியில் இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதே ஷார்ட்டர் எக்ஸ்பிரியில் டைம் டிகேவோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக்கை வச்சு ஸோ அதில் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நிஃப்டி வந்து 10,891 3ஆந்தேதி வந்து க்ளோஸ் ஆச்சு. நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி ஆகஸ்ட்டு சீரீஸில் எனக்கு வந்து வெரி வொலட்டைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆகஸ்ட்டு சீரீஸில் இருக்கக்கூடிய ஓடிஎம் காலையும் ஓடிஎம் புட்டையும் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,400 ஓடிஎம் காலை 75 ரூபா 50 பைசாக்கு பை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,400 புட் ஆப்ஷனை 84 ரூபா 5 பைசாக்கு வந்து பை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நமக்கு எக்ஸ்பைரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 3ஆந்தேதியிலிருந்து 27ஆந்தேதி. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக 24 நாள் வந்து எக்ஸ்பைரிக்கு இருக்குது. நமக்கு எக்ஸ்பைரியில் ஒரு 5 சினாரியோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நிஃப்டி நம்மளுடைய அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து எக்ஸ்பைரி ஆகலாம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமது லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து எக்ஸ்பைரி ஆகலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி நிஃப்டி அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலேயும் போகாமல் அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழேயும் போகாமல் ரெண்டுக்கும் இடையிலேயே முடிஞ்சிடலாம். ஸோ அதுக்கடுத்து 4வது சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நாம் பை பண்ண கால் ஸ்ட்ரைக்லேயே எக்ஸ்பைரி ஆகலாம். ஸோ அதுக்கடுத்து 5வது சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நாம் பை பண்ண புட் ஸ்ட்ரைக்லேயே வந்து எக்ஸ்பைரி ஆகலாம். ஓகேங்களா, இந்த 5 சினாரியோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட். ஸோ மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டெட். ஓகேங்களா, ஸோ நம்ம எவ்வளோ நெட் ப்ரீமியம் பே பண்ணுறோமோ ஸோ அது மட்டும்தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் லாஸாக இருக்கும். ஸோ நெட் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ கால் ப்ரைஸையும் புட் ப்ரைஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நெட் ப்ரீமியம். ஸோ கால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75.50 ப்ளஸ் புட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 84.05. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 159.55. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டிக்கு 159.55. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த கால் ஸ்ட்ரைக்கை பை பண்ணியிருக்கோமோ அந்த கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட நெட் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். நம்ம பை பண்ணியிருக்கக்கூடிய கால் ஸ்ட்ரைக் வந்து 11,400 நெட் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் 159.55. ஓகேங்களா, ஸோ நமக்கு அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 11,559.55 அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஜீரோவில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் minus net premium paid. Okay, so put strike வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம பை பண்ணியிருக்கோம் 10,400 ஸ்ட்ரைக்கில் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ நெட் ப்ரீமியம் எவ்வளோ நம்ம பே பண்ணியிருக்கோம் 159.55. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10,240.45. ஓகேங்களா இருக்கும். ஸோ அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் நமக்கு ப்ராஃபிட், அதே மாதிரி லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே போனால் தான் ப்ராஃபிட். இந்த ரெண்டுக்கும் இடையில மார்க்கெட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ப்ராஃபிட் வராது. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்னென்ன சினேரியாக்கெலாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒவ்வொரு சினேரியாவுக்கும் அதனுடைய பிஎன்எல் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா நிஃப்டி எக்ஸ்பிரி அன்னைக்கு நம்மளுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸ்பிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்திற்கு 12,000 வந்து எக்ஸ்பிரி ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிரி அன்னைக்கு இண்டஸ்ட்ரிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ அப்போது 12,000 மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,400 கால் ஆப்ஷனை வாங்கியிருக்கோம். ஸோ அதை போட்டோம் அப்படின்னா 12,000 11,400 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 600 கிடைக்கும். ஓகேங்களா எக்ஸ்பிரி அன்னைக்கு நிஃப்டி 12,000 எக்ஸ்பிரி ஆச்சு அப்படின்னா அந்த கால் ஆப்ஷனோட வேல்யூ நமக்கு 600 இருக்கும். ஓகேங்களா ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ் அதனுடைய ஃபார்முலா. ஸோ புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம 10,400 ஸ்ட்ரைக்கை வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ அதிலிருந்து நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,000 எக்ஸ்பிரி ஆகுது. ஸோ அந்த ஸ்பாட்டை கழித்தோம் அப்படின்னா 10,400 மைனஸ் 12,000 கழித்தோம் அப்படின்னா மைனஸ் 1,600 வருது. ஸோ எப்போவுமே ஒரு ஆப்ஷனோட வேல்யூ நமக்கு நெகட்டிவில் போகாது. ஓகேங்களா ஸோ ஜீரோ ஆகலாமே தவிர நெகட்டிவில் போகாது. அதனால் இதை நம்ம ஜீரோவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் கண்டுபிடிச்ச கால் வேல்யூவும் புட் வேல்யூவும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதிலிருந்து நம்ம எவ்வளோ நெட் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கால் ப்ரைஸ் ப்ளஸ் புட் ப்ரைஸ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 159.55 கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்பிரி அன்னைக்கு நிஃப்டி 12,000 எக்ஸ்பிரி ஆச்சு அப்படின்னா கால் வேல்யூ வந்து 600 ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவோட புட் வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா புட் வேல்யூ வந்து நமக்கு 0. ஓகேங்களா ஸோ 600 வரும். ஓகேங்களா ஸோ அந்த 600லேருந்து இந்த நெட் ப்ரீமியம் 159.55 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 440.45 கிடைக்கும். ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட். ஸோ நிஃப்டி எக்ஸ்பிரி அன்னைக்கு 12,000 எக்ஸ்பிரி ஆச்சு அப்படின்னா நமக்கு 440.45 வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது சினேரியோ பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரி அன்னைக்கு லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே எக்ஸ்பிரி ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உதாரணத்திற்கு 9,750 எக்ஸ்பிரி ஆகிறதா வச்சுக்குவோம். எக்ஸ்பிரி அன்னைக்கு கால் ஆப்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ ஸ்பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,750 எக்ஸ்பிரி ஆகிறதா வைக்கிறோம். நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 11,400 9,750 மைனஸ் 11,400 மைனஸ் 1,650. ஓகேங்களா ஸோ எப்போவுமே ஒரு ஆப்ஷனோட வேல்யூ வந்து நெகட்டிவில் போகாது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஜீரோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரி அன்னைக்கு புட் ஆப்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸு. ஸோ நம்ம பை பண்ணியிருக்க புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் வந்து 10,400 மைனஸ் ஸ்பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,750 அதாவது நிஃப்டி 9,750 எக்ஸ்பிரி ஆகிறதா எடுத்திருக்கோம். ஓகேங்களா ஸோ இப்போது 10,400 9,750 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 650 வந்து வேல்யூ வரும். ஓகேங்களா ஸோ புட் ஆப்ஷனோட வேல்யூ 650. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சினேரியோவை பொறுத்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து கால் வேல்யூ புட் வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதிலிருந்து நெட் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் பிஎன்எல் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பிரி அன்னைக்கு 9,750 முடிஞ்சு அப்படின்னா அதனுடைய கால் வேல்யூ வந்து நமக்கு 0ல் இருக்கும். அதுக்கப்புறம் புட் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 650 இருக்கும். ஓகேங்களா ஸோ அதிலிருந்து நம்ம நெட் ப்ரீமியம் வந்து 159 ரூபா 55 பைசா வந்து செலுத்தியிருக்கோம். ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 490.45 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதாவது நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,750 முடிஞ்சு அப்படின்னா நமக்கு 490.45 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம். அடுத்து நம்ம மூணாவது சினரியா பார்க்கலாம். ஸோ மூணாவது சினரியா பொறுத்தளவுக்கு நிஃப்டி வந்து நமக்கு அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலேயும் போகாமல் அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழேயும் போகாமல் நமக்கு ரெண்டுக்கு இடையிலேயே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி கால் ஆப்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,900 எக்ஸ்பைரி ஆகிறத எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 11,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -500 வரும். ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்பைரி அன்னைக்கு புட் ஆப்ஷனோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ புட் ஆப்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம 10,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரைக்கை வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 10,400 மைனஸ் நிஃப்டி வந்து 10,900 எக்ஸ்பைரி ஆகிறதா வச்சுக்கிறோம். ஸோ அதனால் ஸ்பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,900. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -500 வரும். ஸோ எப்போவுமே ஆப்ஷன் வேல்யூ மைனஸில் போகாது, அதனால் இங்கே 0 போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஆக்சுவல் பிஎன்எல் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கால் வேல்யூ புட் வேல்யூ ஆட் பண்ணி ஸோ அதுலேருந்து நெட் ப்ரீமியமாக மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் பிஎன்எல் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த சினேரியாவை பொறுத்தளவுக்கு கால் வேல்யூ வந்து நமக்கு 0 கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ கால் வேல்யூவும் 0, புட் வேல்யூவும் 0. அதிலிருந்து நம்ம நெட் ப்ரீமியமாக மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -159.55 கிடைக்கும். ஸோ இந்த சினேரியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஸ் வந்து நம்ம எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ப்ரீமியம் வந்து நம்மளுடைய லாஸாக வந்து இருக்கும். ஓகேங்களா. அடுத்து நம்ம நாலாவது சினரியை பார்க்கலாம். ஸோ இந்த சினரியில் வந்து நிஃப்டி வந்து நம்ம பை பண்ணியிருக்கக்கூடிய கால் ஸ்ட்ரைக்லேயே எக்ஸ்பைரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு கால் ஆப்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 11,400 எக்ஸ்பைரி ஆகிறதா வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 11,400. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கால் ஆப்ஷனோட வேல்யூ 0 வந்துடும். ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷனோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ புட் ஆப்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸு. 10,400 புட் ஆப்ஷனை வாங்கியிருக்கோம். 10,400 மைனஸ் ஸ்பாட் வந்து 11,400 எக்ஸ்பைரி ஆகிறதா வச்சுக்கிறோம். ஸோ 10,400 மைனஸ் 11,400 -1,000 வரும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வேல்யூ வந்து நமக்கு மைனஸில் போகாது, அதனால் இதை 0வாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது ஆக்சுவல் பிஎன்எல் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கால் வேல்யூம் புட் வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து நெட் ப்ரீமியமை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது தான் ஆக்சுவல் பிஎன்எல். ஓகேங்களா. ஸோ இந்த சினேரியோவை பொறுத்தளவுக்கு கால் வேல்யூவும் 0, புட் வேல்யூவும் 0. ஸோ அதுலேருந்து நம்ம நெட் ப்ரீமியமை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -159.55 ரூபா வரும். ஓகேங்களா. ஸோ இந்த சினேரியோவை பொறுத்தளவுக்கு நமக்கு 159.55 ரூபா லாஸ் ஆகும். அதாவது நம்ம எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ப்ரீமியம் வந்து லாஸ் ஆகுது. ஓகேங்களா. நிஃப்டி நம்ம பை பண்ணியிருக்கக்கூடிய கால் ஸ்ட்ரைக்லேயே முடிஞ்சாலும் நமக்கு வந்து நம்ம பே பண்ணியிருக்கக்கூடிய நெட் ப்ரீமியம் வந்து லாஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம அஞ்சாவது சினரியை பார்க்கலாம். ஸோ அஞ்சாவது சினரியோவை பொறுத்தளவுக்கு நிஃப்டி நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரைக்லேயே எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதாவது 10,400 வந்து எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு கால் ஆப்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸ்பாட் ப்ரைஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,400. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,400 கால் எடுத்திருக்கோம். ஸோ 10,400 -1,400 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -1,000 வரும். ஸோ எப்போவுமே ஆப்ஷனோட வேல்யூ மைனஸில் போகாது, ஸோ அதனால் நம்ம 0 பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து புட் ஆப்ஷனோட வேல்யூ எக்ஸ்பைரி அன்னைக்கு புட் ஆப்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஓகேங்களா. ஸோ 1,400 ஸ்ட்ரைக்கு இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ அதிலிருந்து ஸ்பாட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10,400 வந்து எக்ஸ்பைரி ஆகிறதா வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் 10,400 போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே வேல்யூ வந்து 0. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆக்சுவல் பிஎன்எல் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ ஆக்சுவல் பிஎன்எல் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கால் வேல்யூவும் புட் வேல்யூவும் ஆட் பண்ணி, ஸோ அது வந்து நெட் ப்ரீமியமாக மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவல் பிஎன்எல் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த சினேரியோவை பொறுத்தளவுக்கு நமக்கு கால் வேல்யூவும் ஜீரோ, புட் வேல்யூவும் ஜீரோ. ஸோ நெட் ப்ரீமியமாக மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -159.55 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த சினரியோலையும் நம்ம பே பண்ணியிருக்கக்கூடிய நெட் ப்ரீமியம் தான் வந்து லாஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதாவது நிஃப்டி நம்ம பை பண்ணியிருக்கக்கூடிய புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்லேயே எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு நெட் ப்ரீமியம் மட்டும்தான் வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே சிங்கிள் குவான்டிட்டியை வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆப்ஷன் மார்க்கெட்டில் எப்போவுமே சிங்கிள் குவான்டிட்டியெல்லாம் வாங்க முடியாது, லாட் சைஸ் தான் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 75. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணுற ப்ராஃபிட் ஆர் லாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா × 75 போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து அது கரெக்டான வேல்யூவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிஃப்டியை வந்து சிங்கிள் குவான்டிட்டி ஆப்ஷன் கான்ட்ராக்ட்லாம் வாங்க முடியாது, லாட்டில் தான் வாங்கணும். ஒரு லாட்டுக்கு 75 குவான்டிட்டி. ஓகேங்களா? நம்ம ஒரு 5 சினோரியாவுக்கு வந்து இந்தந்த ப்ரைஸ்லாம் எக்ஸ்பைரி ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதை நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு 20 சினோரியா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 20 சினோரியாவுக்கு நாம் இந்தந்த ப்ரைஸ்லாம் எக்ஸ்பைரி ஆனால் நமக்கு எவ்வளோ பிஎன்எல் கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் நீங்கள் எப்படி எக்ஸலில் இதனுடைய பிஎன்எல் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி எடுத்திருக்கோம். ஸோ நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,891.6 இருக்குது. ஸோ நாம் எடுத்துருக்கக்கூடிய கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,400 கால் ஓடிஎம் காலை வாங்கியிருக்கோம், 75.50 ரூபா வாங்கியிருக்கோம். அதே மாதிரி புட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,400 புட்டை 84.05 ரூபா வந்து பை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெட் ப்ரீமியம் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நெட் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து ஜஸ்ட் சிம்பிள் தான். கால் ப்ரைஸையும் புட் ப்ரைஸையும் ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு கால் ப்ரைஸையும் புட் ப்ரைஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நெட் ப்ரீமியம் வந்து கிடைச்சிடும். ஸோ நெட் ப்ரீமியம் வந்து 159.55 ரூபா. ஓகேங்களா? பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட நெட் ப்ரீமியமை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது தான் அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து நெட் ப்ரீமியம் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கிடச்சிடும் 11,559.55. ஓகேங்களா? ஸோ லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய புட் ஸ்ட்ரைக்லேருந்து நெட் ப்ரீமியம் வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெட் ப்ரீமியம் வந்து 159.55 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட் 10,240.45. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அப்பர் அண்ட் லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போது எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்தந்த ப்ரைஸ் எல்லாம் எக்ஸ்பைரி ஆனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால் ஆப்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு கால் ஆப்ஷனோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா? நம்ம 11,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் 11,400 ஸ்ட்ரைக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் லாக் பண்ணிக்கிறேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் கால் ஆப்ஷனோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மைனஸில் வேல்யூலாம் வருது. எப்போவுமே ஆப்ஷனோட வேல்யூ மைனஸில் போகாது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கிறத ஜீரோவாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதற்கு இந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு 2 ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கம்மா கொடுத்து ஜீரோ கொடுங்க. ஜீரோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டோம். அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு மைனஸில் இருக்கிறதெல்லாம் ஜீரோவாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? So अदुक्कु expiry अन्नैक्कु put option ओड value calculate पண்றதுக்கு formula strike price minus spot price ओकेங்களா. அப்போ put strike வந்து 10400 strikeல வாங்கி இருக்கோம். just வந்து இது எல்லாத்துக்கும் அப்படியே lock பண்ண போறோம். lock பண்ணிட்டு minus spot price வந்து select பண்ண போறோம். so spot price select பண்ணிட்டு just enter கொடுக்கிறோம். நமக்கு புட்டோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸில் இருந்தால் நம்ம ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுறோம். மேக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து கம்மா கொடுத்து ஜீரோ போட்டு அடுத்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸில் இருக்கிறதெல்லாம் ஜீரோவாக மாறிடும். ஜஸ்ட் வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஆக்சுவல் புட் ஆப்ஷனோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்பிரி அன்னைக்கு இந்தந்த ப்ரைஸ் எல்லாம் எக்ஸ்பிரி ஆனால் நமக்கு கால் ஆப்ஷனோட வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ என்ன இருக்கும், புட் ஆப்ஷனோட ஆக்சுவல் வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கும் ஓகேங்களா. நமக்கு ஆக்சுவல் P&L வேணும் அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் வேல்யூ புட் ஆப்ஷன் வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதிலிருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் பே பண்ணியிருக்குங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவல் P&L வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கால் ப்ளஸ் வந்து புட் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ரீமியமை வந்து மைனஸ் பண்ணோம். மைனஸ் கொடுத்துட்டு நெட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 159.55 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஜஸ்ட் வந்து இதை லாக் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவல் P&L வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இதை அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்ட்ரைக்கும் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. வேண்டியது நான் ஃபுல்லாக இது ரவுண்டிங் பண்ணங்காட்டி நமக்கு 160 அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு அதிகபட்சமாக லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெட் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் ஓகேங்களா. பார்க்க வேண்டியது என்னென்னா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்ச் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன நடந்திருக்கு, லாஸில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுவே இந்த ரேஞ்சை தாண்டி போகும்போது ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்கு கீழே போகும்போது ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே போகும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் இடையில முடிஞ்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ப்ரீமியம் வந்து லாஸ் ஆகும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், சிங்கிள் குவான்டிட்டிக்காக கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம சிங்கிள் குவான்டிட்டியெல்லாம் வாங்க முடியாது, லார்ஜ் சைஸில் தான் வாங்க முடியும். வரக்கூடிய வேல்யூவை இன்ட்டு 75 வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ இன்ட்டு 75 போட்டோம் அப்படின்னா தான் ஆக்சுவல் P&L ஓகேங்களா. இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நாம் எடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் படி ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட் லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு இடையிலேயே முடிஞ்சு அப்படின்னா நம்மளுடைய அதிகபட்ச லாஸ் வந்து 11,966.25 ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எக்ஸ்பிரி பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு அதாவது இன்றைக்கி பை பண்ணுறோம், நாளைக்கு என்ன நடக்கும், நாளானிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கல. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிளாக் அண்ட் ஷுவல் மாடலை யூஸ் பண்ணி ஆப்ஷன் ப்ரைஸை கால்குலேட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் டெரைவ் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்காக ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸல் ஒன்று எனக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸலை யூஸ் பண்ணி டைம் டிகேவோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, வெலட்டிலிட்டியோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, ஸ்பாட் ப்ரைஸோட இம்பேக்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கால் ஆப்ஷன் கொடுத்துட்டு 75 குவான்டிட்டி வந்து பையிங்கில் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரைக் வந்து 11,400 ப்ரீமியம் 75.5க்கு வந்து வாங்கியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதனுடைய ஐவி 20.1. அதே மாதிரி ரெண்டாவது லெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம் 75 குவான்டிட்டி 10,400 ஸ்ட்ரைக்கு 84.05 ஐவி வந்து பார்த்திங்க அப்படின்னா 25.87. ஸோ ஸ்பாட் ப்ரைஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு 10,891 இருக்குது ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிரி டேட்டு 27 August 2020 வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம एक्सपरी डेट्टैयुम स्पॉट प्राइसुम कांस्टेंटा वेच्चिट्टु जस्ट வந்து ஐவியை மட்டும் மூவ் பண்ண போறோம். ஸோ ஐவி இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஐவி 1% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு 1233 ரூபா 4 காசு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அதுவே 2% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 2510 ரூபா 47 காசு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 3814 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நமக்கு ஐவி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு பாசிட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துது. ஓகேங்களா? ஸோ அதுவே ஐவி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஐவி டிக்ரீஸ் 1% டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு 1230 ரூபா லாஸ் ஆகும். 2% டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 2408 ரூபா நமக்கு லாஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி 3% டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 3546 ரூபா வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு ஐவி இன்க்ரீஸ் ஆகிறது பாசிட்டிவ் இம்பேக்டையும் ஐவி டிக்ரீஸ் ஆகிறது நெகட்டிவ் இம்பேக்டையும் ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம ஐவியும் எக்ஸ்பிரி டேட்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஸ்பாட் ப்ரைஸை மட்டும் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட் வந்து குறிப்பிட்ட ரேஞ்சிலேயே இருக்கக்கூடாது. ஸோ குறிப்பிட்ட ரேஞ்சை தாண்டி மேலே போனால் ப்ராஃபிட், அதே மாதிரி குறிப்பிட்ட ரேஞ்சை தாண்டி கீழே வந்தால் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அதாவது அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் ப்ராஃபிட், அதே மாதிரி லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே போனால் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ ஸோ அதை பொறுத்து ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்பாட்டை பார்த்துட்டோம். ஸோ ஸ்பாட்டையும் ஐவியும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஜஸ்ட்டு டேட்டை மட்டும் மூவ் பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக 3/8/2020 கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம 4/8 மாற்றணும் அப்படின்னா அதனுடைய பிஎன்எல் வந்து நமக்கு -609 ரூபா வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 5ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1205 ரூபா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம ஸ்பாட் ப்ரைஸையும் ஐவியும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரி டேட்டை மட்டும் மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 7ஆம் தேதி இதனுடைய லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2410 ரூபா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டுக்கு பக்கத்தில் நெருங்க ஸோ இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வேல்யூ வந்து டைம் டிகேவை பொறுத்து கம்மியாகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது டைம் டிகே அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியில் நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியோட பே ஆஃப் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட பே ஆஃப் டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த பே ஆஃப் டயக்ராம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதனுடைய அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட், இது வந்து லோயர் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் முடிந்தால் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து லாஸ் வந்து ஏற்படும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ப்ரீமியம் மட்டும்தான் நமக்கு வந்து லாஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவே இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு மேலே மூவ் ஆகுதோ ஸோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எந்த அளவுக்கு கீழே போகுதோ ஸோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த பே ஆஃப் சார்ட் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு நல்ல ஹை லிக்விடில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்தெந்த ஸ்டாக்குக்கெல்லாம் நியூஸ் இருக்கோ அந்த நியூஸ்னால் பெரிய இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சால் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு செலக்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதே மாதிரி நம்ம இது இண்டெக்ஸுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நியூஸ்னால பெரிய இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை கையாளலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு எப்படி எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நாம் வந்து அதில் ஒரு ட்ரேடிங் பிளான் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேடிங் பிளானை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன ட்ரேடிங் பிளான் வச்சுருக்கீங்களோ ஸோ அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்ககிட்ட ட்ரேடிங் பிளான் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு நியூஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த நியூஸ்னால் இவ்வளோ இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணுறோம். ஸோ அந்த न्यूज़ वंददुक्कப்புறம் ओकेங்களா सो அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் மூவ்மெண்டே இல்ல அப்படினு தெரிஞ்சிச்சுனா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிட் பண்றது நல்லது सो அதுக்கு அப்புறம் முக்கியமானது என்னன்னா நியூஸ் அதாவது அந்த நியூஸோ ரிசல்ட்டோ வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினா ஹைல இருக்கிற வாலட்டிலிட்டி என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்ப வந்து அந்த மாதிரி வாலட்டிலிட்டி குறைய ஸ்டார்ட் ஆகும்போது நாம இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிட் பண்ணிறது நல்லது ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்து இப்போ வந்து நம்ம நினைச்ச மாதிரியே ஸ்டாக் வந்து மேலே போயிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே எனக்கு வந்து ஸ்டாக் மேலே போகாது இதுக்கு மேலே அந்த ஸ்டாக் வந்து மேலே போகாது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் ஸோ புட் ஆப்ஷனை வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கலாம் ஓகேங்களா ஸோ மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த புட் ஆப்ஷனில் இருந்து நம்ம ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அது ஒரு மெத்தட் ஸோ அதே மாதிரி ஸ்டாக் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம் ஓகேங்களா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட நமக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே நம்ம கீழே இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ புட் ஆப்ஷனில் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும் ஓகேங்களா ஸோ புட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு ஸோ மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷன் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ கால் ஆப்ஷன் எக்ஸிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம் ஸோ அந்த கால் ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வரும் ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரியும் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம் எப்போவுமே ஒரு நியூஸோ ஈவெண்ட்டோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஈவெண்ட்டோ நியூஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரியில் பாதி அதாவது அந்த எக்ஸ்பிரியில் 2 வீக்குள்ளேயே முடிஞ்சிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா டைம் டிகேவோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் லாங்கர் டைம் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை வந்து அதாவது எக்ஸ்பிரி டேட் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணுறது நல்லது ஓகேங்களா ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு எக்ஸ்பிரி செலக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த எக்ஸ்பிரியில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்டுக்கு வந்து நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 2 வீக்குள்ளேயே நியூஸ் வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த எக்ஸ்பிரி செலக்ட் பண்ணலாம் இல்லை 2 வீக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்பிரியை வந்து செலக்ட் பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து நியர்பை எக்ஸ்பிரியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ லாங்கர் எக்ஸ்பிரியை வந்து செலக்ட் பண்ணுறது நல்லது ஸோ லாங்கர் எக்ஸ்பிரிக்கு டைம் டிகேவோட இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு நம்ம எப்போ வாலட்டிலிட்டி லோவாக இருக்கோ ஸோ அப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ரைட் டைம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணதுக்கப்புறம் வாலட்டிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் ஓகேங்களா ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்போது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா வாலட்டிலிட்டி வந்து லோவாக இருக்குது ஸோ இந்த லோவிலேருந்து வாலட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம மேக் பண்ணுறது நல்லது இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு நமக்கு மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு வந்து ரொம்ப அதிகமாக மூவ் ஆகணும் ஓகேங்களா ஸோ அப்படி மூவ்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையாளுறது நல்லது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரியே இந்த லார்ஜ் மூவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரியோட வித்தின் 2 வீக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு டைம் டிகேவோட இம்பேக்ட் வந்து இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரியோட 2 வாரத்துக்கு அப்புறம் அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரி டேட் இருக்குங்க இல்லையா அந்த டேட்டில் செகண்ட் ஹாஃபில் தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரி வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற எக்ஸ்பிரியோ இல்லாது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்பிரியோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இருந்தாலும் டைம் டிகேவோட இம்பேக்ட் வந்து அதில் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி நம்ம செலக்ட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பிட் ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் பை பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ்லாம் கொடுத்து பை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இது மாதிரி நிறையா ட்ராப்பெல்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான ப்ரீமியம் கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா நாம் வந்து முடிஞ்சளவுக்கு ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு முடிஞ்சளவு மார்க்கெட் ப்ரைஸில் வந்து என்றைக்குமே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ நாமெல்லாம் மேனுவலாக ப்ரைஸ் கொடுத்து லிமிட் ப்ரைஸில் தான் வாங்கணும் ஸோ அதான் வந்து பெஸ்ட் அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த ஸ்ட்ராட்டஜி மேஜர் ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் வரும்போது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையாளுவது நல்லது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது என்னென்னா இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டிக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா எக்ஸ்பிரிக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ ஆர் ஜீரோன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ பேர் என்ன வேணால் வைக்கட்டும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் வந்து அந்த எக்ஸ்பிரி டே அன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன கான்செப்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு வீக்லி எக்ஸ்பிரி ஓகேங்களா, ஒரு மந்த்துக்கு 4 எக்ஸ்பிரி வந்துடும் எப்படியும் ஓகேங்களா. ஸோ இந்த 4 எக்ஸ்பிரியில் எப்படியும் ஒரு எக்ஸ்பிரி வந்து நல்லா பெரிய மூவாகவே வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போது அதன் மூலம் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்பிரி அன்னைக்கு மட்டும் கையாளுவாங்க. ஸோ அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் உதாரணத்திற்கு கம்மியான ப்ரீமியமில் இருக்கிற ஓடிஎம்மை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ஓடிஎம்மில் இருக்கக்கூடிய காலையும் புட்டையும் பை பண்ணுவாங்க. ஸோ பை பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நினச்ச மாதிரி போச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மொத்த அமௌண்ட்டும் 0 ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா ஹீரோ ஆர் ஜீரோன்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா. இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஓகேங்களா. ஸோ லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான், ஜஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரிக்காக பயன்படுத்துகிறங்காட்டி அதை ஹீரோ ஆர் ஜீரோன்னு மாற்றி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா. இந்த வீடியோவில் நம்ம லாங் ஸ்ட்ராங்கிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் வேலாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share2share tech@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் Share2Share Tech. நன்றி நண்பர்களே.